ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். கூடுதலாக 14/12/2018 அன்னைக்கு இன்னைக்கு வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது, அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பேசிக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அலைஸ் ப்ளூ கம்பெனியோட லிங்கை கிளிக் பண்ணி ஆன்லைனில் உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ரொம்ப சேஃபாக உங்கள் ட்ரேடை கொண்டு போகிறதுக்கான பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி அட்வான்ஸ்டு இண்டிகேட்டர்ஸான ஆண்ட் வெப்பில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ஈக்விட்டி மார்க்கெட் 10,805 அப்படிங்கிற லெவலில் 13.90 புள்ளிகள் உயர்ந்து 0.13 அப்படிங்கிற பர்சன்டேஜை பதிவு செஞ்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிஃப்டி 50ல ட்ரேடான ஸ்டாக்ஸில் 29 ஸ்டாக் வந்து அட்வான்ஸாகவும் 21 ஸ்டாக் வந்து டிக்ளைனாகவும் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இண்டைசஸ் வைஸ் பார்த்தோன்னா, இன்னைக்கு நிஃப்டியில் எல்லா இண்டைசஸுமே ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு, அதாவது ஒரு ப்ளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி மிட்கேப், நிஃப்டி ஸ்மால் கேப் எல்லாமே. செக்டர் வைஸ்ல வந்து பேங்க் செக்டர் 9 புள்ளிகள் உயர்ந்து 26,826 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி ஆட்டோ செக்டர், எஃப்எம்சிஜி, ஐடி, அதுக்கப்புறமா வந்து பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே ஒரு குட்டி குட்டி புள்ளிகள் ஏறி பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தாலும், ஃபினான்ஷியல் சர்வீஸ், அதுக்கப்புறமா வந்து மெட்டல், ஃபார்மா, மீடியா எல்லாமே வந்து ஓரளவு வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு பங்குச்சந்தையில் மொத்த மூமெண்ட்டு ஒரு நல்ல ஒரு இறக்கம், அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் இறக்கம், அது மாதிரி ஒரு வாலட்டிலிட்டிலேயே ட்ரேட் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து குளோபலை தான் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ குளோபலை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பங்குச்சந்தை ஒரு சுற்றுப்போக்கிலேயே நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,785 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன பங்குச்சந்தை 10,754 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாம 10,815 வரைக்கும் போயிட்டு 10,805 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஒரு ரெண்டு கேண்டில் பேட்டர்னை கவனிக்கத்தக்க விஷயம், அதாவது நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒன்று வந்து இன்சைட் பார், இன்னொன்று வந்து ஹேங்கிங் மேன் பேட்டர்ன். ஸோ இந்த ரெண்டு கேண்டலும் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து இன்சைட் பாரு. ஸோ இந்த இன்சைட் பார் எப்படின்னா, ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றம் கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டு. அதே மாதிரி ஒரு ரெட் கேண்டில் வருது, ஃபார்ம் கொடுத்துருக்கு, அப்போ வந்து அதுக்கு அடுத்தது அதுக்குள்ளேயே ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ மார்க்கெட் கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மதர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து ஒரு மல்டி கேண்டில், அதாவது நம்ம இதை பற்றிலாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த வீடியோலாம் கண்டினியூவாக பார்த்தவங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்கிறேங்கிறது புரியும். ஸோ ஒரு கேண்டில், இது மல்டி கேண்டில் அப்படிங்கிறதுனால மதர் கேண்டலை பேஸ் பண்ணி தான் செகண்ட் கேண்டில், ஸோ ரெண்டு கேண்டிலோட மூமெண்ட்டை வச்சு தான் நம்மளால தேர்ட் ஃபோர்த் கேண்டிலை கணிக்க முடியும். ஸோ இந்த கேண்டில் வந்து நமக்கு இந்த மதர் கேண்டில் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா, இந்த பாரை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு ரெட்டாக நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெட்டு கொடுத்துட்டு, இந்த கேண்டிலுக்குள்ளே இந்த க்ரீன் அடக்கமாச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஹை, இந்த லோ, இந்த ஓப்பன், இந்த க்ளோஸ், இந்த நாலு விஷயத்துக்குள்ள இந்த கேண்டில் அடக்கமாச்சு இன்சைடாக இருந்ததுன்னா அதுதான் இன்சைட் பார். ஸோ இந்த கேண்டில் நமக்கு பார்த்தோன்னா மார்க்கெட் ஒரு நல்ல புல் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு ஸ்பின்னிங் டாப் டோஜி பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் உருவான கேண்டில் வந்து ஒரு இன்சைட் பாராக இருக்குது. ஸோ இந்த கேண்டிலுக்குள்ளே இந்த கேண்டில் அடங்கியிருக்கு, ஒரு ரெட்டுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் இன்னும் இறங்கும் அப்படின்னு தான் டெக்னிக்கலாக சொல்கிறாங்க ஒரு விஷயம். ஸோ பையர்ஸ் வந்து இந்த இடத்துல செல் பண்ண முயற்சி பண்ணி ஒரு தயக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது, அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். இன்னொன்று ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் நமக்கு நல்லா தெரியும், ஒரு புல் மார்க்கெட்டுக்கு அப்புறம் இந்த பேட்டர்ன் உருவாச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு இறக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு டெக்னிக்கலாக பேசுகிறாங்க. இந்த டெக்னிக்கலாக பேசும்போது இது மார்க்கெட்டோட நடுவுலையோ இல்லை மார்க்கெட்டுக்கு முத நாளோ நடந்தால் ஓகே, நமக்கு சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நாள் எந்த நிகழ்வுகளும் இல்லாமல், குளோபல்லாம் எந்த பெருசாக இல்லாமல் ஓகேவாக இருந்ததுன்னா இந்த டெக்னிக்கல் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகலாம். நடுவில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடந்ததுன்னா இந்த டெக்னிக்கல் எடுப்படாது, ஃபண்டமெண்டல் தான் எடுப்படும், அதையும் நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ டெக்னிக்கலாக இதான் க்ளோசிங் பெல்லில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து
பங்குச்சந்தை வந்து ஒரு பங்குச்சந்தை வந்து ஒரு நேரோவாவே ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்குன்னா அது வந்து பாரதி, ஏர்டெல், எஸ் பேங்க், ஓஎன்ஜிசி, என்டிபிசி, ஏஷியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் டாப் கெய்னர் ஆகும். ஹெச்டிஎஃப்சி, விப்ரோ, எல்என்டி, அத்தானி போர்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோலாம் டாப் லாசஸ் ஆகும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நிப்டி இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆன பங்குகள்ல 1249 பங்குகள் வந்து அட்வான்ஸ் ஆகும், 1287 பங்குகள் டிக்ளைன் ஆகும், 145 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டைசஸ் எண்ட் ஆஃப் அ ஃபிளாட் நோட் ஆஃப்டர் ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் வியூல பார்த்தோன்னா நம்ம பார்த்த விஷயங்கள் தான். ஸோ மார்க்கெட் குறிப்பிட்டு சொல்ற விஷயம்னா நிஃப்டி வந்து 10,838 10,930 ட்ரேட் ஆயிருக்கணும். ஸோ எக்ஸ்பர்ட்ஸோட வியூ வந்து நேத்து ஓப்பன் ஆன இந்த பேட்டர்ன், இந்த க்ளோஸ் ஆன பேட்டர்னையும் இதுக்கு முன்னாடி நடந்த டெக்னிக்கலாகவும் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இன்னைக்கு 10,838 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கணும். ஆனா பங்குச்சந்தை அப்படி க்ளோஸ் ஆகல. 200 அந்த டிஎம்ஏவை உடச்சு 10,750 அப்படிங்கிற லெவல்ல தான் வந்து பங்குச்சந்தை வந்து லோ போயிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இன்னைக்கு இந்த மார்க்கெட் வந்து இந்த ஹேங்கிங் மேனு அப்புறம் இன்சைடர் பாரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ 10,941 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிட்டு கூட மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் அந்த ஹை போயிட்டு கூட அதுக்கப்புறமா வந்து செல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கலா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு தெரிவிச்சிருக்கிற விஷயம். இன்னைக்கு க்ளோசிங்ல இது கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. அடுத்து மற்ற எல்லாமே நம்ம பார்த்த விஷயங்கள் தான். ஸோ எக்ஸ்பர்ட் சொல்ற விஷயங்கள் இதுதான். ஸோ 10,560 அப்படிங்கிற லோ லெவல்ல திங்கக்கிழமை போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ 10,560 அப்படிங்கிற லெவல்ல போய் கூட மேலே போகலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த டெக்னிக்கல் வியூல அவங்க சொல்லியிருக்கிற விஷயத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் இல்லாமல் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பாரதி, ஏர்டெல், பிபிசிஎல், எஸ் பேங்க், ஐஓசி, கோல் இண்டியா. டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்சிஎல் டெக், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹெச்டிஎஃப்சி, டைட்டன், அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு வந்து டாப் லாசஸில் அதுக்கப்புறமா வந்து எல்டி, விப்ரோ, யூபிஎல், பஜாஜ் ஆட்டோ, சிப்லா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இதெல்லாம் சொல்லலாம். டாப் கெய்னர்ஸில் அடுத்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹெச்ஆர் மோட்டார்ஸ் எல்லாம். 52 ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி 8 ஸ்டாக்ஸ் வந்து 52 ஹையை டச் பண்ணியிருக்காங்க. 27 ஸ்டாக்ஸ் வந்து 52 லோவை டச் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் பேங்க், பிசி ஜுவல்லர், ரிலையன்ஸ், இன்ஃபி, ஹெச்டிஎஃப்சி, பாரதி, ஏர்டெல், பஜாஜ், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், மத்தசுமி, ஐஓசி, மாருதி. வால்யூமில் டாப்பாக இருந்த பங்குகள் ஆர்கா, சிபிஎஸ் இடிஎஃப், பிசி ஜுவல்லர், எஸ் பேங்க், ஐடியா, ஐஓசி, மதர்சுமி, பிஎஃப்சி, சவுத் பேங்க், ஓஎன்ஜிசி. ஸோ இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிற விஷயங்கள்னா அது எஸ் பேங்கை பற்றி. ஸோ இங்கே பாருங்கள், எஸ் பேங்கை பற்றி ரொம்ப அழகாக மிஸ்டர் வினோத் சார் வந்து எனக்கு டீட்டெயில் ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க வந்து அவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம், பட் மற்றவங்களும் அதனால் பயனடையணும் அப்படின்னு நினச்சி அவங்க சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் இப்படி தான், அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அது வந்து உங்களுக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம். தேங்க்யூ ஸோ மச் வினோத் சார். அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கூட மிஸ்டர் அழகர் சார், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிறைய பேர் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அவங்க, மேடம் இதை நீங்கள் கம்பல்சரி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க, ஸோ நாங்கள் வந்து இதனால கஷ்டப்பட்டிருக்கோம், மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரியலி ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, எஸ் பேங்க்கில் வந்து ஐபிஓட ப்ரைஸ் லான்ச் ஆகும்போது 2005 ₹55 லான்ச் ஆயிருக்கு, ஆனால் ஓப்பன் ஆனது வந்து ₹65. 4 வருஷத்தில் இந்த மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து 2005 2008 வரைக்கும் ஹை 277 ரூபா, லோ 55 ரூபா. 9 2012 வரைக்கும் பார்க்கும்போது ஹை 475 ரூபா, லோ 40 ரூபா. 2013 2016 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஹை வந்து 1450 ரூபா, லோ வந்து 216 ரூபா. 2017 இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஹை வந்து 447 ரூபா, லோ வந்து 147 ரூபா. ஸோ இப்போ என்ன சொல்ல வராருன்னா, ஸோ எவ்ரி டைம் எஸ் பேங்க் ஃபால் மோர் தென் 60%, இட் கிவ்ஸ் மோர் தென் 5-6 டைம்ஸ்
returns after that in 4-year period. So if balance sheet is clean, it can give 5-6 times return in next 2 years. So management issue is temporary. Yes Bank also got permission from SEBI in June to start mutual fund business. ஸோ இதை வந்து எஸ் பேங்கை ஹோல்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுது இந்த விஷயம் வந்து ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். வினோத் சார் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல இவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற விஷயம், இஃப் பேலன்ஸ் ஷீட் இஸ் கிளீன். ஸோ மேனேஜ்மெண்ட் இஷ்யூங்கிறது ஒரு டெம்பரவரி, புதுசாக ஒரு டைரக்டர் வந்து நல்ல லெவலில் அச்சீவ் பண்ணாரு அப்படின்னா அந்த பேங்க் அடுத்த லெவலுக்கு போகும். பேலன்ஸ் ஷீட் எல்லாமே வந்து கிளீனாக இருந்து ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா அப்போ அந்த பங்கோட விலை இன்னொரு 2 வருஷத்துல 5-6 டைம்ஸ் வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு அவர் சொல்றாரு. ஸோ இதை நீங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அழகர் சார் சொன்ன விஷயம் என்னன்னா, அழகர் சார் மட்டும் கிடையாது, நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து இப்போ வந்து இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் நம்ம பார்த்த எம்ஏசிடி இண்டிகேட்டர், இதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி கால்ஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு அதை நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு பர்சனை வர வச்சு டெக்னிக்கலெல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் ஒரு டேர்ம். அதெல்லாம் ஒரு டேர்ம்னா, இன்னொரு டேர்ம் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, டெலிகிராமில் வந்து பெய்டு கால், பெய்டு குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு 15,000-20,000 நீங்கள் கட்டுங்க, இந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகுங்க, நாங்கள் கொடுக்குற காலை நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரி எக்ஸிட் கொடுங்க, நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு மார்க்கெட் பண்ணுறாங்களாம். அப்படி மார்க்கெட் பண்ணி உங்களை உள்ளே கொண்டு வந்து அவங்க வந்து இந்த ஆர்எஸ்ஐ இந்த மாதிரி எம்எஸ்சிடி இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்து பெரிய லெவலில் அது சக்ஸஸும் ஆக மாட்டேங்குது, பணத்தை கட்டி வீணாக போக வேணாம்னு சொல்லுங்கள் மேடம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 10-15 பேர் எங்கள் அந்த குரூப்பில் இருந்து நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், நான் 10,000 கட்டி அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மற்ற சப்ஸ்கிரைபர்ஸும் வேஸ்ட் பண்ண வேணாம், என் ஃப்ரெண்டு பண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சு, ஸோ இதை வந்து நீங்கள் கம்பல்சரி சொல்லுங்கன்னு எனக்கு இன்னைக்கு அவர் அவ்வளோ தூரம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து தயவு செஞ்சு மார்க்கெட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் நான் இதை சொல்லிட்டேன், கால்ஸ் வாங்குங்க தப்பு கிடையாது, பட் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எப்படி கால் கொடுக்குறாங்க, அது சக்ஸஸ் ஆகுமா, இவங்க டெக்னிக்கலாக கொடுக்குறாங்களா, ஃபண்டமெண்டலாக கொடுக்குறாங்களா, இல்லை பிளாங்காக கொடுக்குறாங்களா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் சேஃபு. எனக்கு அதை பற்றி இதை நான் சொல்கிறதுனால எனக்கு எந்த பலனும் இல்லை, எந்த லாஸும் கிடையாது. ஸோ நீங்கள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நான் கொடுக்குற நிறைய பேர் என்கிட்ட கால் கொடுக்குறீங்களான்றாங்க, அப்படிலாம் இல்லை. கால் கொடுக்கறதுனால நீங்கள் லாஸ் ஆனீங்கன்னா அது எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் லைஃப்பில் அது நஷ்டம். நான் என்னால் ஒருத்தர் நஷ்டமானால் அது எனக்கு தான் நஷ்டம், அது யாரும் உணர மாட்டாங்க. நீங்கள் இதை செஞ்சு உங்கள் பணத்தை நீங்கள் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு பிளைண்டாக கால்ஸோ இல்லை இந்த மாதிரியான பெய்டு விஷயங்களையோ ஈடுபடாமல் நீங்கள் மார்க்கெட்டை கொஞ்சம் ஒரு 6 மந்தாவது புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் தான் இந்த மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நானே யூடியூப் சேனலில் எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது தெரியுமா சார், அவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் டெய்லி ஒரு 10 நிமிஷம் மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டீட்டெயில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பண்ணிட்டு அவங்களோட நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட நீங்க உங்களோட கம்யூனிகேஷனை கொண்டு போனீங்கன்னா அது ஹெல்த்தியா இருக்கும், நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கால்ஸ் வாங்குறீங்களா, சார்ட் வாங்குறீங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், ஓகே இட்ஸ் நாட் ட்ரூ, இட்ஸ் அ ட்ரூ. ஒருத்தர் கால் கொடுக்குறாரு, பை எஸ் பேங்க் அட் 175, செல் அட் 182, டார்கெட் ஸ்டாப் லாஸஸ் 173-117 கொடுக்கும்போது நீங்க டக்குன்னு ஆர்எஸ்ஐயை போட்டோ இல்ல எம்ஏசிடியை போட்டோ இல்ல சூப்பர் ட்ரெண்டை போட்டோ டக்குன்னு ஓகே இது என்ன தப்பா இருக்கே, ஆர்எஸ்ஐ இங்கிட்டு போகுது எம்எஸ்சி இங்கிட்டு போகுது, ஓகே அப்போ ஃபண்டமெண்டலாக ஏதாவது நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லையா, அப்போ இந்த கால் வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் இக்னோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் சேஃபாக இருக்குங்கிறது தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, அதை தான் ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்க. ஒரு வீடியோவை வந்து 400-500 பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் வந்து 10-15% தான் விழுகுது. ஒரு சப்ஸ்கிரைபர் அதை மென்ஷன் பண்ணி எனக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ லைக் பண்ணுங்க, அப்போ தான் வந்து இந்த வீடியோ இன்னும் ரீச் ஆகும், மற்றவங்களும் பார்த்து பயனடைவாங்க. ஸோ இன்னைக்கு வீக் எண்டு, நானும் ரொம்ப நேரம் பேசிட்டேன்,
எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி சாட்டர்டே, ஹாப்பி சண்டே, ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ. நல்லா தூங்குங்க, ரிலாக்ஸ்டா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, பாசிட்டிவா இருங்க. தேங்க்யூ.